ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தேசத்தில் உருவான ஒரு மிக பெரிய ஆளுமையான ஒரு தலைவர் தான் கர்ம வீரர் ஐயா காமராஜ் அவர்கள் அவரை பற்றிய சில சுவாரஸ்யங்களை இன்றைய சமூக மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எதற்காக இந்த வீடியோவை இன்னைக்கு பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து இந்தியாவையே தன் கண்ட்ரோல்குள்ள வச்சிருந்தார் அப்படின்னா அது உண்மையான வார்த்தையும் கூட அதே மாதிரி தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாட்களும் மக்களை பற்றியே சிந்தித்து ஒரு மனிதர் வாழ்ந்தார் அப்படின்னா அது கர்ம வீரர் ஐயா காமராஜ் அவர்கள் தான் அவரை எப்படி எல்லாம் அழைக்கிறாங்க பாருங்க பெரும் தலைவர் கர்ம வீரர் தென்னாட்டு காந்தி கருப்பு தங்கம் இந்த மாதிரி பல்வேறு புனைப்பெயர்கள் வைத்து அவர் அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க அவருடைய ஏற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா காமராஜ் கிடையாது காமாட்சி அவங்க அம்மா செல்லமா ராஜான்னு கூப்பிடுவாங்க அதுதான் காலப்போக்கில் காமராஜ் அப்படிங்கிற பெயரை அவருக்கு உருவாக்குச்சு யோசிச்சு பாருங்க தமிழகத்துல விருதுநகர் கோடியில பிறந்து வட இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் தான் இரண்டு பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்த பாரதத்துக்கு கொடுத்தார் அதனால அவரை கிங் மேக்கர் அப்படின்னு அழைச்சாங்க தமிழகத்திற்கு ஒன்பது ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் சிறையில் இருந்தார் அதே மாதிரி ஒன்பது ஆண்டுகள் தமிழக அரியணையில் முதல்வராக இருந்தார் அவருடைய சாதனைகளை சொல்ல சொல்ல நமக்கு பிரமிப்பா இருக்கும் இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிரமிக்க வைக்கிறது இந்த புத்தகங்களும் திரைப்படங்களும் இல்லைன்னா ஐயா காமராஜ் அவர்களை நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்களாங்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுது அந்த குறையை போக்கியது காமராஜ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம்

தமிழகத்திற்கு ஒன்பது ஆண்டு முதல்வர் இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான ஒரு பிரமிப்பு தமிழகத்திற்கு ஆட்சியில் ஆட்சியை தான் வரையும் பொற்கால ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணியிருப்பார் இவருடைய ஆட்சி பொறுப்பேற்கும் போது கல்வி அறிவு ஏழு சதவீதம் இவர் ஆட்சியை விட்டு குறையும் போது இவர் இறங்கலை இவர் வந்து இந்திய காங்கிரஸுக்கு தலைவராகிறதுக்காக கே பிளான் அது கொண்டு வந்தார் அதுக்காக இங்கே பத்த வச்சலத்தை அமர வச்சார் அப்போ முப்பத்தேழு சதவீதம் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை குழந்தைகள் படிக்கணுங்கிறதுக்காக துறந்தார் பொருளாதார நிலையை ஏற்றணும் ஏன்னா காமராஜ் அவர்கள் தன்னுடைய ஆட்சி இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் தமிழகத்தை இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருந்தார் அதற்கு அவர் பட்ட கஷ்டங்கள் சாதாரண விஷயம் இல்லை மிக மிக கஷ்டம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் நிறைய படிச்சிருக்காரா அப்படின்னா அதிகம் படிக்கவே இல்லை அதனால் அவரை படிக்காத மேதைன்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க இவருடைய ஆட்சி காலத்தில் நெய்வேலின் நிலக்கரி திட்டம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை கிண்டி டெலிபிரிண்ட் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை சேலம் இரும்பு உருக்காலை மிகு மின் நிலையம் ரயில் பெட்டி தொழிற்சாலை நிலக்கரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை என மேலும் பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி இருந்தார் நீர்வளத்தை பெருக்கிறதுக்கு மேட்டூர் கால்வாய் திட்டம் பவானி திட்டம் காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணியார் போன்ற நீர்ப்பாசன திட்டங்களை ஏற்படுத்தியவர் காமராஜ் ஐயா அவர்கள் அதாவது இவருடைய வாழ்க்கையை படிக்க படிக்க தித்திப்பாக இருக்கும் இன்னொன்று யாராவது பொது சேவை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க எங்கேயுமே போக தேவையில்லைங்க ஒரு முறை ஐயா காமராஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற படித்தாங்கனாலே போதும் அந்த அளவு அவங்க நினைச்சா கூட தப்பே செய்ய முடியாது அதேமாரி ஐயா காமராஜ் அவர்களுடைய சில பொன்மொழிகள்லாம் இருக்குது அதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அது மிகப்பெரிய உற்சாக டானிக் ஒவ்வொரு விஷயமா சொல்றேன் நாடு உயர்ந்தால் நாம் உயர்வோம் அவருடைய பொன்மொழி நாடு உயர்ந்துச்சு அப்படின்னா நாம ஆட்டோமேட்டிக்கா உயர்வோம் அரசு என்பது எல்லா மக்களுக்குமே சொந்தமானது படித்த ஜாதி படிக்காத ஜாதி என்றொரு ஜாதி உண்டாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டியதில்லை அரசியல் தான் நாட்டுக்கு அஸ்திவாரம் அதை பற்றி மாணவர்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை சொன்னார்னா படிக்கிற காலத்தில் நீங்க படிப்பை முழுமையாக படிச்சிருங்க ஆனால் அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தார் திட்டம் மக்கள் திட்டமாக இருக்க வேண்டும் அத்துடன் மக்கள் ஒத்துழைப்பும் வேண்டும் மக்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த திட்டமும் வெற்றி பெற முடியாது ஜாதி என்ற நோயை முளையிலேயே கிள்ளி வேண்டும் நீங்கள் உங்கள் நண்பரையும் உங்கள் நண்பர் உங்களையும் நன்றாக அறிந்து கொண்டால் நன்மையை யார் அதிகம் செய்தார்கள் என்பது விளங்கிவிடும் இன்னொரு பொன்மொழி பாருங்க அப்பாவியான ஏழை மக்களை வசதி படைத்தவர்கள் கல்மணம் படைத்தவர்களும் கசக்கிப் பிழிந்து விடாதபடி தடுக்க வேண்டியது நம் கடமை அதாவது இது வந்து அரசின் கடமைன்னு சொல்லல ஒவ்வொரு குடிமகனின் கடமை வலியோர் எளியோரை தன்வசப்படுத்துவது மிகப்பெரிய தவறுங்கிறது எவ்வளோ அற்புதமா சொல்லியிருக்காரு என்றால் பயம் இல்லாதது வாழ்வதுதான் பயம் இல்லாது வாழ நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க சுதந்திரம்னா பயம் இல்லாத வாழணும் தான் நம்மளை யார் கேள்வி கேப்பா நாம் தவறு செய்யும் பொழுதுதான் குற்றம் தான் நமக்கு தண்டனை குற்றமே இல்லாத வாழுங்க அழகா சொல்லியிருக்காரு அதே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் வட இந்தியாவையும் பார்த்திருக்கின்றேன் தமிழ்நாட்டிலோ மூளை முடுக்கெல்லாம் உள்ள கிராமங்களையும் கண்டிருக்கின்றேன் இந்தியா ஒரு தேசம்தான் ஒரு சக்தி தான் சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்றப்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை தாய்மார் கற்றுவிட்டால் நாட்டில் தொந்தரவே இருக்காது ஏன் இந்த விஷயம் சொல்லியிருக்காருனா அந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து படிக்க வரல அதை தான் இவர் இவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கார் பெண்கள் கல்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெண்கள் நாட்டின் கண்கள் நீங்க கல்வி கட்டுறீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் ஏன்னா யோசிச்சு பாருங்க சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியிலேருந்தே போராடிட்டு இருக்கார் இந்த நாட்டுக்காக ஒவ்வொரு விஷயங்களாக திங்க் பண்ணிட்டே இருக்கார் இன்னொரு விஷயம் பாருங்க நேற்று இன்று நாளை முக்காலத்தையும் உணர வேண்டும் நாம் உணர்ந்தால் போதாது வாலிப வயதினருக்கும் உணர்த்த வேண்டும் பெண்கள் விழிப்புணர்வு அடைந்தால் குடும்பம் முன்னேறும் கிராமங்கள் முன்னேறும் தேசமே முன்னேறும் எவ்வளோ அற்புதமா பெண்களை பற்றி சொல்லியிருக்காரு காமராஜ் ஐயா அவர்கள் நாடு முன்னேற வறுமையும் அறியாமையும் போக வேண்டும் இவை இரண்டும் போகாமல் நாடு முன்னேறியதாக சொல்ல முடியாது வறுமையும் போகணும் அறியாமையும் போகணும் நாட்டின் ஐக்கியத்தை பாதுகாப்பத்தில் ஒற்றுமையோடு பாடுபடுவதிலும் நாம் நமது முன்னேற்றம் இருக்க வேண்டும் நம் நாட்டின் அரசியல் பொருளாதார அமைப்பு மக்களின் விருப்பப்படி இருக்க வேண்டும் மக்கள் தங்கள் சக்திகளை வீணாக்காமல் சோசியல சமுதாயத்திலும் சுயாட்சியிலும் நம்பிக்கையுடையவர்களாக புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் லட்சியத்தை அடைய அமைதியான வழிகளை பின்பற்ற வேண்டும் பலாத்கார புரட்சி தேவையில்லை அது பலனும் தராது அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் பொழுது அது மக்களுக்கு கோழி சண்டையை பார்ப்பது போல் வேடிக்கை அளிப்ப வேடிக்கை அளிப்பதாக உள்ளது எவ்வளோ அற்புதமா கணிஜி சொல்லியிருக்காரு நம்மில் எவரும் பதவியையும் அதிகாரத்தையும் விட்டுவிட பயப்படக்கூடாது அதிகாரம் என்பது நமக்கு சக்தியாக வரவில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் பொது தேர்தலில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்றது அதாவது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது அதிகாரங்கிறது நமக்கு சக்தி கிடையாது அது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை என்ன ஒரு அற்புதமான ஒரு தலைவருங்க அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு பிரமித்த ஒரு தலைவர் அதனால தான் இன்னும் வரையும் அவரை நாடு கொண்டாடிக்கிட்டே இருக்கு அவரு பாரத ரத்னா காமராஜ் அவர்கள் அதுவும் அவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் கொடுத்தாங்க அதே மாதிரி அண்ணல் காந்தியடிகள் மேல அளவு கடந்த வைத்திருந்தார் வச்சிருந்தார் காமராஜ் அவர்கள் இவருடைய இவர் மரணித்தது கூட பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு அவர் காந்தி இவர் தென்னாட்டு காந்தி அவர் பிறந்தார் இவர் மறைந்தார் என்ன ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம் மீண்டும் இந்த பொற்காலத்தை நாம் பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியும் அந்த ஆண்டவனுடைய ஆசிர்வாதத்தோட ஒரு தலைவர் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறார் அவருடைய ஆட்சிக் காலத்தில் மீண்டும் இந்த அற்புதம்